அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை சித்திக்கும் செந்தமிழில் செய்தளித்து நித்தமுமே அம்புவில் மக்கள் அமுதம் மறந்த வைத்த கம்பன் கவியே கவி என்று கம்பராமாயணத்தை புகழ்ந்து பாடுவார் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. எந்த காப்பியத்துடனும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான தகுதியும் திறனும் கம்பன் படைத்த ராம அவதாரத்துக்கு உண்டு. கம்பன் காப்பியத்தை பிறமொழி காப்பியுடன் ஒப்பிட்டு கம்பன் ஏற்றத்தையும் மதிப்பையும் மதிப்பிட்டோர் பலர். ஆனால் திராவிட மொழி ராமாயணுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்தோர் சிலர். அந்த திராவிட மொழி ராமாயணம் ஆய்வு செய்ய வேண்டும், ஒப்பிட்டு புதிய புதிய கருத்துக்களை வெளியே கொணர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னை கம்பன் கழகம் இதுபோன்ற கருத்தரங்களை நடத்துவது எங்களை போன்ற அயல் மாநிலத்தில் வாழும் தமிழர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த கருத்தரங்கை மிக பொருத்தமான ஒருவர் தலைமை பொறுப்பேற்று நடத்துவது அதைவிட மகிழ்ச்சியை தருகிறது. மிகுந்த ஆழமான அறிவு பெற்ற சோலை அவர். 52 வயதான நானெல்லாம் ஒரு படித்த பணம் அல்ல. அந்த அளவிற்கு ஆழமான அறிவு பெற்ற தலைமை. அவருக்கு கீழ் பேசுவது என்பது நான் அதை எப்படி சொல்ல எனக்கே தெரியவில்லை. அதுபோன்று இங்கே இருக்கிற அறிஞர்களை பார்க்கும் பொழுது எங்கள் கேரளத்தில் இதுபோன்ற கம்பராமாயணத்திற்கு ஒரு அமைப்பு இல்லையே என்ற ஒரு ஏக்கமும் கூட எனக்கு தோன்றுகிறேன். இவ்வளவு பெரிய அறிஞர்கள் அங்குதான் பலரை நேரில் பார்க்கிறேன், பேர் கேட்டிருக்கிறேன். நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிச்சயமாக எங்களும் அங்கும் கூட மலையாளத்தில் ராமாயணத்துக்கு இது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் கம்பன்கள் இருக்கிறது. ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே நடைபெறுவது மிக குறைவு தான், அருகிதான் நடைபெறுகிறது. அந்த நிலையிலே உலகறிந்த ராமாயண கதையை கன்னித்தமிழில் பாடிய கம்பன் கவிஞர் கம்பனைப் போல அதனை கவின் மீது மலையாளத்தில் மிக அழகாக பாடியவர் எழுத்தச்சர். நான் முன்னுரையாக எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தனோ அதையெல்லாம் தலைவர் அவர்கள் மிக தெளிவாகவே இங்கே அவையிலே பதிவு செய்து விட்டார்கள். நான் அதை மீண்டும் சொல்ல வேண்டுமா வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த நிலையிலே எழுத்தச்சன் அவர் எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார் சுருக்கமாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் என்று கம்பனை சொல்வது போல மலையாளத்தில் கிளிப்பாட்டு அவர்கள் அழகாக சொன்னார்கள் என்னும் கவிதை வடிவிற்கு வித்திட்டவர் எழுத்தச்சர். 87 மேற்பட்ட விருத்த வேறுபாடுகளை ராம அவதாரத்துள் நாம் காணலாம். கிளிப்பாட்டு என்பது வேற ஒன்றும் அல்ல, ஒரு யாப்பு வடிவம். அதாவது மலையாளத்திலே கேக காகலி களக்காஞ்சி மணிக்காஞ்சி அன்னநட எனும் ஐவகை பாக்கள் சேர்ந்ததுதான் இந்த கிளிப்பாட்டு என வழங்கப்படும். அதாவது மில்டனுடைய காதிய நடைக்கு இணையான வலிமை இந்த கிளிப்பாட்டிற்கு உண்டு. ஐயா அவர்கள் பேசும்பொழுது தலைவர்கள் பேசும்போது கூறினார்கள், மலையாளம் என்பது கிபி 10 பின்பு தனிமொழியாக தமிழிலிருந்து பிரிந்தது என்று சில அறிஞர்களும், இல்லை தமிழ் மலையாளம் சகோதர மொழிகள், ஒரு மூல மொழியிலிருந்து அவை தோன்றின என்று பின்னால் வந்து மொழியெல்லாம் தோன்றின என்று தமிழ் உட்பட தோன்றின என்று கூறும் அறிஞர்கள் வேறு பல மலையாள அறிஞர்கள். அந்த நிலையில் நாம் பார்க்கும் பொழுது தொல்காப்பியம் எவ்வாறு தமிழுக்கு முதல் நூலோ அதுபோன்று மலையாளத்திற்கு முதல் நூலே ராமன் கதையை சொல்லும் ராமச்சரிதம் என்ற நூலாகும். சீராவகமி சீராமன் என்று அறியப்படும் ஒரு கவியால் எழுதப்பட்டது தான் இந்த ராமச்சரிதம். அதாவது நாம் பார்ப்போம் என்றால் வடமொழி ஆதிக்கம் மணிப்பிரவாள நடை வருவதற்கு முன்பாக இந்த ராமச்சரிதம் எழுதப்பட்டது.
அதை படித்து பார்ப்போம் என்றால் எல்லோருக்கும் மலையாள மொழி மட்டும் தெரிந்தால் போதும், மலையாள லிபி அவ்வளவுதான், முழுக்க முழுக்க தமிழ் நடை. சொல்லினான் ஓடினான், இந்த மலையாளம் உங்களுக்கு தெரியும், ஐயா சொன்னாங்க மலையாளமாக தெரியும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டிஎன்ஜி மார்க்கர், அதாவது பெயர் அதனுடைய வடிவங்கள், அதாவது பேர்சன் நம்பர் ஜென்டர், அது வடிவம் இல்லாத ஒன்று தான் மலையாள வடிவம். அவன் வந்தும் அவள் வந்தும் அது வந்தும் இல்லையா, அது என்ன சொல்கிறாங்க. இப்போ ஐயா வந்து செம்மொழி நிறுவனத்தை அதை சொல்லிவிட்டு என்னுடைய கருத்துக்குள்ளே நான் போகலாம் என்று இருக்கிறேன். இன்னைக்கு வந்து தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது, இப்போ மலையாளமும் வாங்கிவிட்டார்கள், கன்னடாவுக்கும் கிடைத்தது, தெலுங்கிற்கும் கிடைத்தது, நீ எந்தெந்த மொழியிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு மற்ற மொழிகளெல்லாம் கொடுத்தது சரியா தவறா என்பது அரசுக்கு தெரியுமா அல்லது அறிஞர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. கொடுத்தவங்களுக்கே தெரியும், கொடுத்தவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் மலையாளத்திற்கு ஒரு செய்தி மட்டும், ஐயா இந்த அவையை தலைமை தாங்குவதால் ஒரு செய்தி மட்டும், மலையாளத்திற்கு அவர்கள் சொல்லுகிற 10-11 கருத்துக்களிலே ஒரு கருத்து மட்டும் இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தொல்காப்பியத்திலே சொல்லதிகாரம் சேனாவரையர் உரை, அதை சொல்ல சொல்லதிகாரத்திலே 227 நூற்பா இவ்வாறு வருகிறது, அவன் அவள் அது ஓடும் என்று. அவன் அது ஓடும், அவன் ஓடும் அவள் ஓடும் என்று தமிழில் நாம் சொல்வதில்லை, அவன் ஓடுவான் அவள் ஓடுவாள் என்று தான் நாம் சொல்லணும். அந்த பால் பாகுபாடு அங்கே சுட்டப்படுவதில்லை மலையாளத்தில், ஆனால் தமிழில் சுட்டப்படுகிறது. தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் புறநானூறு போன்ற சங்க இலக்கிய நூல்களிலே கொய்யுமோர் வேயுமோர், அந்த மோர் அதாவது மோன் மோர் அப்படிங்கிற வடிவம் காண்கிறது. இந்த வளர்ச்சியெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற வடிவம் மலையாளம்தான், அதாவது முந்தைய வடிவம்தான் டிஎன்ஜி பால் பாகுபாடு இன்றி எல்லா மொழிகளும் பால் பாகுபாடு இன்றி தமிழ் உட்பட இருந்தன, பின்னாலே தமிழ் உட்பட எல்லாம் பால் பாகுபாடை ஏற்றுக்கொண்டன, மலையாளம் மட்டும் அதை ரீட்டேன் அதை பின்பற்றி இப்பொழுதும் செல்கிறது என்று கூறினார் கூறிதான் அது ஒரு கருத்தாக வைத்திருக்கிறார். அதற்கு எடுத்துக்கொண்டது தொல்காப்பியம் சங்க இலக்கிய நூற்றாக 10 ஐங்குறு 100 சிலப்பதிகாரம் முழுக்க முழுக்க, அந்த செய்தி மட்டும் பதிவு நான் கம்பராமத்தில் வந்து விடுகிறேன், முழுக்க முழுக்க கேரள மண்ணை கேரள பண்பாட்டை பற்றி பேசுகிறது. ஒரு மலையாள பேராசிரியர் சொன்னார், முல்லை பெரியார் மனம் மட்டுமல்ல எங்களுக்கு 10 சிலப்பதிகாரம் எங்கள் சொத்து என்று சொன்னார். நல்லதா இல்லையா, இலக்கியம் வந்து உலகம் முழுவதும் பரவட்டும், நாங்கள்லாம் மகிழ்ச்சி இருந்தோம் தமிழ் பேராசிரியர்கள் தான், நல்லது தான். அப்படி பார்க்கும் பொழுது ராம அவதாரம் முதல் நூலாக நாம் ராமச்சரிதம் முதல் நூலாக மலையாளத்திலே போற்றம் பெற்றது. தொடர்ந்து ஏராளமான ராமாயணத்தை குறித்த ஏராளமான நூல்கள் மலையாளத்தில் ஐயா சொன்னார்கள், 100 மேற்பட்ட ராமாயண நூல்கள் அங்கே எழுதப்பட்டன. மட்டுமல்ல நாட்டுப்புற பாடல்களாகவும் அவை இன்றும் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்ற ஆண்டிலே ஐயா அவர்கள் சரத்துல்லா ஐயா அவர்கள் முஸ்லீம் அந்த இஸ்லாம் சொன்னார்கள் அல்லவா, இன்றும் கூட சென்றான நாங்கள் கல ஆய்வு சென்ற பொழுது ஒரு அற்புதமான செய்தி, மாப்பிள்ளை பாட்டு மாப்பிள்ளை பாட்டுனை கேள்விப்பட்டிருக்கீங்க, மாப்பிள்ளை பாட்டு அதாவது இஸ்லாமியர்கள் மணமகளை அழைத்து செல்லும் போது மணமேடைக்கு செல்லும்போது அந்த பாட்டை பாடி அழைத்து செல்வார்கள். இப்பொழுது அந்த பாட்டிற்காக அவர்கள் எடுத்துக்கொள்வது ராமாயண கதை, மாப்பிள்ளை ராமாயணம் என்று அதுக்கு பேர் வச்சிருக்கார், மாப்பிள்ளை ராமாயணம். அப்படி ராமாயண கதை எந்தெந்த வடிவங்களிலேயோ அது பல வடிவம், எல்லா மதத்திற்கும் அது இங்கு மட்டுமல்ல ஐயா மட்டுமல்ல எல்லா மதத்திற்கும் சொந்தம் என்ற நிலையிலே இந்த ராம கதை பரவி வருவதை இதனால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மட்டுமல்ல தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த இருமொழி கவிஞர்கள் எவ்வாறு கம்பர் 6 நூல்களை சொல்ல ஐயா ஒரே ஒரு செய்தி, 6 நூல்களை கம்பர் எழுதினாரோ, 6 மேற்பட்ட நூல்களை, அது போன்று 10 மேற்பட்ட நூல்களை எழுத்தச் செல்வர்கள் எழுந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாம் பார்ப்போம் என்றால் மகாபாரதம், பாகவதம், தேவி மகாமித்யம், பிரம்மாண்ட புராணம், சதமுக ராமாயணம், ஹரிநாம கீர்த்தனம், சிந்தாரத்னம், கைவல்ய நவநீதம், ராமாயண 24 விருத்தம், கேரள நாடகம், இது அல்லாமல் ராமாயணத்தை குறித்து முக்கியமாக மலையாளத்திலே வழங்கப்படுகிற நூல்கள் ஏராளமாக மலையாளத்திலே வழங்கி வருகின்றன. அதிலே கம்பராமாயண உட்பகுப்பு, அதாவது ஒரே ஒரு செய்தி கம்பராமாயணத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் கம்பராமாயணம் 6 காண்டங்களாக நாம் பிரித்து படிக்கிறோம். இதே 6 காண்டங்கள் தான் மலையாளம் எழுத்தச்சிலும் அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு வேறுபாடு, கம்பராமாயணத்தை நாம் எவ்வாறு
பல படலங்களாக கம்பர் பிடித்திருக்கிறாரோ அந்த பாகுபாடு, படல பாகுபாடு எழுத்தச்சன் ராமாயணத்திலே இல்லை. அவர் காண்டத்தையே வைத்து தன்னுடைய செய்தியை எவ்வாறு விரிவாக சொல்லி தருகிறார். கம்பன் படைப்பு எவ்வாறு ஒரு காவியத்திற்கு காவியமாக, நாடகத்திற்கு நாடகமாக, இதிகாசத்திற்கு இதிகாசமாக அமைகின்ற போது அந்த வகையான ஒரு பல்வகை பகுப்பு எழுத்தச்சன் படைப்பில் நாம் பார்க்க முடியாது. எழுத்தச்சன் படைப்பு என்பது ஒரு தத்துவ போக்குடையது. வர்ணனைகளும் அணிநலன்களும் தேவை என கண்ட இடங்கள் மட்டுமே அவர் அங்கே கொடுத்திருக்கிறார். முழுக்க முழுக்க தத்துவம் வடமொழி அத்தியாத்ம ராமாயணத்தை பின்பற்றி அவ்வாறே எழுத்தச்சன் தன்னுடைய படைப்பை இங்கே படைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒப்பியல் நிலையில் நாம் பார்க்கும் பொழுது மைய கதை வேறுபாடு, கிளைக்கதை வேறுபாடு, பாத்திர படைப்பு ஏராளமான வேறுபாடு. கம்பன் தமிழ் சூழலுக்கு ஏற்றவாறு, தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றவாறு கம்பராமாயணத்தை படைத்தது போல் அவரும் ஏராளமான மாற்றங்களை செய்திருக்கிறார். இருந்தாலும் கம்பனுடைய நடை போன்று, கம்பனுடைய அந்த எளிமை போன்று எழுத்தச்சன் படைப்பு அமையவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அங்கே உள்ளவருக்கு புரிகிறது. இருந்தாலும் கம்பனை ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்பன்தான் மேல் என்று என்னால் உறுதியாக இந்த இடத்தில் என்னால் பதிவு செய்ய முடியும். ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் இந்த பதிவிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் காண்டமான பாலகாண்டத்திலேயே ஏராளமான செய்திகளை, அதாவது அரக்கர் கொடுஞ்செயல் நீக்கி தங்களை காக்க வேண்டும் என்று திருமாலிடம் அருள் வேண்டும் நிகழ்ச்சியை சுட்டுவதில் கூட கம்பனும் எழுத்தச்சனும் ரொம்ப ஏராளமாக வேறுபாடு செய்கின்றனர். அதாவது புதல்வரை அளிக்கும் வேள்வியை நடத்துமாறு தசரனிடம் சொல்லுகின்ற வசிட்டன் அதனை தம் மனக்கண்ணால் பார்த்ததாக கம்பன் சுட்டுவார். வசிட்டனின் தவமலிமையை சுட்டும் கூற்றினை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி எழுத்தச்சனில் எங்குமே சுட்டப்படவில்லை. அதுபோன்று ஆழ்வார் பாடல்களிலே அமைவது போல திருமால் ராமனாகவும் திகிரியும் சங்கமும் ஆதிசேடனும் உடன் பிறப்புகளாகவும் தோன்றியிருப்பதாக கம்பராமாயணம் காட்டும். எழுத்தச்சனில் இறையுள் வேண்டிய தேவர்கள் முன் திருமால் தோன்றி தான் கோசலை வைத்து தோன்றுவதாகவும் தனக்கு தம்பியர் மூவர் தோன்றுவர் எனவும் கூறியது அல்லாது அவர் எவர் என சுட்டவில்லை. பின்னாலே கதை போக்கிலே வருகிற விஸ்வாமித்ரர், நாரதர், வாமதேவன் என்னும் கதை மாதரின் பேச்சு வாயிலாகவே அவர்கள் யார் யார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதைவிட தமிழ் பண்பாடே உயர்த்த வேண்டும், தமிழ் பண்பாட்டை போற்ற வேண்டும் என்ற கம்பரின் அந்த நிகழ்ச்சியிலெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தனித்துவத்தை பெற்று திகழ்கிறது என்று என்னால் கூற முடியும். அதற்கு ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டுகளை நான் இந்த வகையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். பூதம், அதாவது அங்கிய கடவுள் அந்த குணர்ந்த சுதை பங்கீட்டின் போது அச்சுதையின் பாதியை கோசலைக்கும் மீண்டதை இரு கூறாக்கி கைகேய்க்கும் சுமத்திரைக்கும் கொடுத்ததாக கம்பன் சுட்டுவார். ஏன்னா கோசலை வைத்திருந்தார் ராமன் பிறந்ததாக நாம் அறிகிறோம். அந்த நிலையிலே பார்க்கும் பொழுது ஆனால் கம்பன் இருந்து மாறுபாடு செய்து அந்த சுதையை அயோத்தி, அதாவது சரிசமமாய் பங்கிட்டு பாதியை கோசலைக்கும் மீதி பாதியை கைகேய்க்கும் கொடுத்ததாக அங்கே சுட்டுகிறார். ரெண்டு பேரும் சரிசமம் என்பது பின்புதான் அவர்கள் இருவரும் அதில் பாதியை கோசலையும் கைகேயும் தமக்கு கிடைத்த அந்த சுதையிலிருந்து பாதி பாதியை சுமத்திரிக்கு கொடுத்ததாக கம்பன் சுட்டி சொல்கிறார். இங்கு நமக்கு ஒரு கருத்து தெரிகிறது. தமிழ் பண்பாடு எப்பொழுதுமே, அதாவது மூத்தவன் பிறந்த வயிறு, மூத்தவன் ராமன் தெய்வன் பரம்பொருள் பிறந்தக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில்தான் கம்பர் இவ்வாறு அமைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த நிலையை பார்க்கும் பொழுது ஏராளமான இதுபோன்ற வேறுபாடுகள் அங்கங்கே ஒரே ஒரு செய்தி பாருங்க. 60,000 பேர் வில்லினை உணர்ந்ததாக கம்பன் சுட்டுகின்ற போது எழுத்தச்சன் வெறும் 5,000 பேர் தான் உணர்ந்ததாக சுட்டுகிறார். 60,000 இப்படி சொன்னாலுமே கதை வேறுபாட்டில் எந்தவித போக்கின அந்த ஒரு பிரிவினை பாதிக்காத அளவு இரு ராமாயணங்களும் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் ஏராளமான செய்தி பாருங்கள். பரசுராமன் ராமன் முன் வலியிருந்த நிகழ்ச்சியிலும் கூட இரு கவிஞர்களும் ரொம்ப மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. வலியிருந்த பரசுராமன் இமயமலைக்கு போனதாக சென்றதாக கம்பனும் காட்டுகின்ற பொழுது
மகேந்திர மலைக்கு சென்றதாக எழுத்தச்சன் இங்கே காட்டுகிறார். இதெல்லாம் வேறுபாடு பாருங்கள், ரெண்டு வித்தியாசம். அதுபோல கம்பரில் அமையும் நாடு நகர வர்ணனை, மிதிலை காட்சி வர்ணனை, மாமன்னன் தசரதன் பரிவாரங்களோடு மிதிலை மாநகர் போகின்ற பொழுது அமைகின்ற வரை எல்லா காட்சிகளுமே, அதாவது கிளிப்பாட்டின் இல்லை, கிளிப்பாட்டு ஐயா சொன்னாங்க இல்லையா, கிளிப்பாட்டு என்பது கிளி கதை சொல்வது போன்ற இந்த கம்பராமாயணம் எழுத்தச்சனுடைய ராமாயணம் எழுத்தச்சனுடைய அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியில் இந்த வர்ணனை ஒன்றுமே சரியாக, அதாவது வடமொழி அத்தியாந்தர ராமாயணம் எவ்வாறு சுருக்கமாக இருக்கிறதோ அந்த சுருக்கம் அப்படியே மலையாள எழுத்தச்சன் ராமாயணத்தில் வந்திருப்பதை நம்மால் பார்த்து கொள்ள முடியும். அதாவது செந்தமிழ் பண்பாட்டை ஐயா நம்ம ஆழமாக இருப்பீங்க, செந்தமிழ் பண்பாட்டினை புகுத்த எண்ணிய கம்பன் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி வந்த ராமனும் சீதையும் மிதிலை மாநகரில் ஒருவரை ஒருவர் கண்டு நெஞ்சம் மாறி புகுந்து இன்பம் எய்தியை கம்பன் சுற்றுவார். இது பிறமொழி ராமாயண கதைகள் காண்பது அறிவு. இதனை அப்பட்டமாக எழுத்தச்சன் அமைக்கவே இல்லை பாருங்க, எழுத்தச்சன் ராமாயணத்தை. ஆயினும் கம்பனின் கன்னித்தமிழ் பண்பாட்டு சாயல் எழுத்தச்சனில் இல்லாமல் இல்லை. அவங்க ஐயா சொன்னாங்க எழுத்தச்சன் வந்து கம்பன் வந்து 16ஆம் நூற்றாண்டு, எழுத்தச்சன் வந்து 16ஆம் நூற்றாண்டு. ஆனால் கம்பனுடைய சாயல் எழுத்தச்சன் ஆங்காங்கே இருப்பதை பல பாடல்களும் சுட்டுகின்றன. கம்பனை நிச்சயமாக படித்திருக்க வேண்டும். அவ்வாறு தான் அதனுடைய பாடல் அந்த வடிகளை படிக்கும் ரெண்டு பராமரி ஒப்பிடும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது. பாருங்களேன் ஒரே ஒரு செய்தி, சீதை முதல்ல, அதாவது அந்த ஒருவர் ஒருவர் நெஞ்சம் மாறி கம்பன் சுட்டும் பொழுது, ஒருவரை ஒருவர் நெஞ்சம் மாறு புகுந்து இன்பமேதியை கம்பன் சுட்டும் பொழுது அது எழுத்துச்சல் எப்படி சுற்றுவார் பாருங்கள். முதல்ல வந்து ராமனுக்கு மாலை சூட்ட வந்த அந்த வில்லினை வில்லிருத்த செய்தி கேட்டு வழக்கப்படி ராமனுக்கு மாலை சூட்ட வந்த சீதை முதலில் நோக்கு மாலை இட்ட பின்னரே மனமாலை இட்டதாக எழுத்தச்சன் அமைக்கிறார். பாருங்களேன், நேற்றோல் பலமாயும் இட்டால் முன்னே பின்னாலே வரணார்ந்த மாலையும் நீட்டினால் என்று எழுத்தச்சன் அழகாக அழகாக அங்கு தெளிவாக சொல்லிட்டிருக்கிறார். இதுபோன்று ராமன் முடிசியூட்டு விழாவின் முன்னர் நாள் இரவில் அயோத்தியா காண்டத்தில் வருகிற ஒரு நிகழ்ச்சி, விழா ஆயுத்தங்களை பல விருத்தங்களில் விளக்குகின்ற கம்பனை போல் எழுத்தச்சன் விளக்க வேண்டும். மறுநாள் காலையில் பசிக்கர் புணர்கின்ற புண்ணிய நீர்களுள் செந்தமிழ் காவிரி நீரையும் இணைத்து விடுகின்ற கம்பனை போல் எழுத்தச்சன் குறிப்பிடவில்லை. மூச்சூட்டிய நாட்டு உணர்வு ராம அவதாரத்தில் பரவி கிடக்கின்ற ஒன்று. பஞ்சவடி பகுதியில் அமையும் நதிகளை பொன்னியென ஆறு, புனர் ஆளுமுறை என காவிரி கரையோடும் கங்கை கரையோடும், காவிரி கரையை புகுத்துவதும் கங்கை கரையை காவிரியோடு ஒப்பிட்டு பேசுவது கம்பனுடைய ஒரு போக்காக, இந்த போக்கெல்லாம் அங்கே எழுத்தச்சன் ராமாயணத்தில் நம்மால் காண இயலாது. பாருங்கள் கம தசரனுடைய, நான் ஒட்டுமொத்த அந்த வேறுபாடுகளை மட்டும் சுருக்கமாக சொல்லி செல்கிறேன். தசரனுடைய ஈமச் சடங்குகளை சத்ருகனே செய்வதாக கம்பன் காட்டுவார். ஆனால் இங்கே எழுத்தச்சனுடைய ராமாயணத்தில் அது பரதன் செய்வதாக எழுத்தச்சன் காட்டி செல்கிறார். இதெல்லாம் வேறுபாடுகள். இதுபோன்று ஏராளமான வேறுபாடுகள். தமிழ் பற்ற வெளியிட அரியதோர் ஏதுவாக அகத்திய முனிவனை சீதையோடும் ராம லக்வர் சந்திக்கின்ற காட்சியை அமைக்கின்றார் கம்பன். நீண்ட தமிழால் உலகை நேமீ நலந்தான் என தமிழ் மாமுனியை அறிமுகம் செய்வார் கம்பன். இதெல்லாம் அதாவது மலையாள சுவையோடு மலையாள மண்ணோடு அதை ஒட்டி அந்த பண்பாட்டோடு இணைத்து செல்கிற ஒரு கம்பனை போன்று இணைத்து செல்கிற ஒரு செய்தி அங்கே நம்மால் எழுத்தச்சன் ராமாயணத்தில் பார்க்க முடியவில்லை. இது உண்மை மட்டுமல்ல, பல 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 இடங்களிலே எழுத்தச்சன் வேறுபடுவது நம்மால் காணப்படுகிறது. ஐயா சொன்னாங்க சுற்றித்திருந்த சூர்பனை அந்த ஒரு நிகழ்ச்சி, எத்தேசையாக ராமன் எழிலூர் கன்று கஞ்சனின் சீரடியிலே ஆகி எழில் வடிவை கொள்கிறார். ஆயும் எழுத்தச்சன் ராமாயணத்தில் வந்து சூர்பனகை வந்து நேரடியாக ராமனை பார்க்கவே இல்லை. அவருடைய அந்த திருவடி சூடிகளில் கஞ்சமும் புடியவும் கண்டு எழிலூர் கொண்டவளாக அங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய அடிச்சூடை கண்டு அவள் காதல் கொள்வதாக, அவருடைய எழிலை உருவை மாற்றிக்கொள்வதாக அங்கே எழுத்தச்சன் சுட்டு செல்வதை காண முடிகிறது. 17 விருத்தங்களில் கம்பன் காட்டுகின்ற அந்த சூர்பனையின் காமை நோய் கம்பனில் மிகுதி. அவ்வாறு எழுத்தச்சனின் காமை நோய் குறவாகவே காணப்படுகிறது. கம்பன் இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூர்பனையின் நிகழ்ச்சி வந்து கம்பன் 2 நாட்களாக அமைக்கின்ற பொழுது, 2 நாள் நிகழ்ச்சிகளாக அமைக்கின்ற பொழுது எழுத்தச்சன் அதை 1 நாள் நிகழ்ச்சியாக மாற்றி விடுகிறார். அதான் அது காரணம் என்று நான் நினைக்கிறேன்.
ராமச்சரிதம் எழுத்தச்சன் காலத்துக்கு முன்னையது என்றாலும் எழுத்தச்சனின் ஆளுமை நிச்சயமாக, கம்பனின் ஆளுமை நிச்சயமாக எழுத்தச்சனில் பதிவாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கிக்கிந்தா காந்தத்திலே நாம் ஒன்றிரண்டு நிகழ்ச்சியினை பதிவு செய்ய வேண்டும், இந்த வகையில பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது, நின்னை செற்றவர் என்னை செற்றார் என வாக்கு கொடுத்து கம்பனின் ராவன் சுக்கிரீவனுடன் நட்பு கொள்கிறார். மலையாள மொழி நடையில் இந்நிகழ்ச்சி சற்று மாறுபடுகிறது. ராமனுடைய வரவின் நோக்கத்தை லட்சுமணன் சுக்கிரனோடு எடுத்துக் கூறுவதாக அங்கே எழுத்தச்சன் அமைத்து செல்கிறார். நிகழ்ச்சி விளக்கத்தில் மட்டுமின்றி பாத்திரத்தின் புலநல விளக்கத்திலும் பெரும் மாறுபாட்டை ஏற்படுத்துகிறது கம்பன் காட்டும் வாலிபதம். வான்மீகத்திலிருந்து பல நிலைகளில் மாறுபடுகின்ற இந்நிகழ்ச்சி விளக்கம் கம்பனின் காலத்திற்கேற்ற செற்றதன விளக்கமாறு நம்மால் விளங்கிக் கொள்வதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். சுந்தரகாண்டத்திலே நாம் ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்ப்போம் என்றால், ஏராளமான மாற்றங்கள் பாலகாண்டம் முதல் இதுவரை வந்த காண்டங்களில், அதாவது முற்சூட்டிய காண்டங்களிலே ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் சுந்தரகாண்டத்திலே எழுத்தச்சனும் கம்பனும் மிக குறைவாகவே வேறுபடுகின்றன. எழுத்தச்சனுடைய சமஸ்கிருத மூலத்தை அடியொற்றி எழுத்தச்சன் கம்ப அத்தியாத்த ராமாயணத்திலே வர்ணனைகள் குறுகினவாய் அமைந்துள்ளன. இதுதான் முக்கியம் பாருங்கள், அந்த வர்ணனை குறுகியது. ராவணன் சீதைக்காக வரும் நிகழ்ச்சியில் கூட எழுத்தச்சன் முற்றிலும் வேறுபாடு, அதாவது ராவணனுடைய சீதையை காண வரும் பொழுது அந்த அங்கே அனுமன் இருக்கிறான், அந்த நிகழ்ச்சியில் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மிக விரிவான ஒரு வர்ணனை கம்பெனியில் இருக்கும் பொழுது மிக குறுகிய வர்ணனையாக இங்கே எழுத்தச்சன் அமர்ந்து செல்வதை நம்மால் காண முடிகிறது. கடல்தாவு பேரூர் கொண்ட அனுமனை பற்றி வர்ணனைகளும் கற்பனைகளும் நிறந்திய 38 விருத்தங்களை விளக்குவான் கம்பன். ஆனால் இயல்பான சுருக்கமான எழுத்தச்சன் வர்ணனை போலல்லாது அமைகின்றது. எனினும் எழுத்தச்சனுடைய வர்ணனை அவ்வாறு கம்பனை போன்று அமையாது. எனினும் அழகிய உண்மையுடன் இருமாந்த நடைகளில் அமைகின்றது என்பார் பாவேஷ். உங்களுக்கு தெரியும், சமஸ்கிருத மூலத்தை அடியொற்றி எழுத்தச்சன் அத்தியாயந்த ராமாயணத்தில் வர்ணனைகள் குறுவியாக அமைகின்றன என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அசோக வனத்தில் கம்பன் அகழ்வு போன்றதொரு நெடியதொரு வர்ணனை எழுத்தச்சன் காலறிதால் என்றாலும், சீதையின் துயர் நிலையை, அதான் முக்கியம் பாருங்கள், சீதையின் துயர் நிலையை படம்பிடித்து காட்டுவதில் எழுத்தச்சன் வெற்றி கண்டுள்ளார். சீதையை கண்டு அனுமன் மனநிலை, அதாவது தன் வரவின் நோக்கம் நிறைவேறினால் அனுமன் மகிழ்கிறான். நான் எதற்காக வந்தேன், சீதை இதற்காக அறி இன்னத்தை அறிவிப்பதற்காக வந்தேன் என்பதை கண்டவுடன் அவன் அக அளவிலா மகிழ்வுடுகிறான். அனுமன் இரு இரு கவிஞர்களும் வேறுபடுவது ஒன்றே ஒன்றுதான். அனுமன், அதாவது ராமனும் ராமனுடைய புண்ணியவதியாகிய சீதையினுடைய உடலை தொடுவதற்கு, அதாவது மெய்யை தொடுவதற்கு அனுமன் நடுங்குவதாக, அனுமன் அஞ்சுவதாக அங்கே அழகாக படைத்து செல்கிறார் எழுத்தச்சன். இதை ஆனால் நாம் ஒன்றை ஒன்று மனதில் கொள்ள வேண்டும். விராதனோ ராவணனோ அல்லது அனுமனோ தொடுவதற்கு கம்பன், அதாவது தொடுவதற்கு கம்பன் அனுமதிப்பதில்லை. ஆனால் அங்கே அந்த ராமாயணங்களிலே எழுத்தச்சன் ராமாயணத்திலே இவர்கள் எல்லாம் தொட்டு எடுத்து சென்றதாக அங்கே பதிவு அங்கே வந்துள்ளது எழுத்தச்சன் ராமாயணத்தில். இதை நாம் உண்மையாக இதிலிருந்து நாம் என்ன தெரியும், தமிழ் பண்பாடு, அதாவது கற்பு என்னும் தமிழ் பண்பாடு, ஒரு பெண்ணை தொடக்கூடாது என்கிற ஒரு தமிழ் பண்பாடு இங்கே போற்றப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் தொடர்ந்து பார்ப்போம் என்றால், அதாவது ஒற்ற ராமன் வலியையும் திறனையும் விளக்கோடு விரிவாக விளக்குவதோடு அமையாது குறிப்பிடும் கம்பனை போலன்றி எழுத்தச்சன் படைப்பில் ராமனிடந்து ராமனுடைய வலியை இங்கே போற்றுவதாக அந்த யுத்தகாண்டத்தில் ஒரு நிகழ்ச்சியை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ராமனுடைய திறன் வலி அவருடைய அந்த திறனை வந்து ராமனே சொல்வதாக, அதாவது எழுத்தச்சன் ஒரே ஒரு கம்பனுக்கும் எழுத்தச்சனுக்கு ஒரு வேறுபாடு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராமனுடைய திறனை, ராமன் வந்து ஒரு அரச குமாரன், அதாவது தெய்வ திருமால் ராமனாக பிறந்து வந்திருக்கிறார். மட்டுமல்ல, ஒரு அரசகுமாரன், ஒரு 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 மனிதன் மட்டுமல்ல,
ஒரு 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 உயர்ந்த ஒரு உண்மையுள்ள மனிதன், உண்மையுள்ள ஒரு மனிதன் என்பதை கம்பன் சுற்றி கொண்டு செல்கின்ற பொழுது எழுத்தச்சன் அங்கு மற்றும் சிறு சிறிய மாறுபாடு செய்கிறார். ராமனை திருமாலின் அவதாரமாக சுட்டுகிறார், பரம்பொருளாக நினைக்கிறார். அதைத்தான் ஐயா அவர்கள் சொன்னார்கள், தலைமை உரையில் சொன்னார்கள். அதாவது அந்த ராமனுடைய சிறுவது நிகழ்ச்சி, சிறுவயது அவருடைய விளையாட்டு பருவம் எழுத்தச்சனிலே சுட்டப்படவில்லை. அதற்கு காரணம் அவர் என்ன சொல்கிறார், ஒருவேளை சிறுவயது நிகழ்ச்சிகளை சுட்டினால் அந்த ராமனுடைய தெய்வீகத்தன்மை குறைந்து விடுமோ என்கிற ஐயத்தினால் சிறுவது நிகழ்ச்சிகளை எழுத்தச்சன் விட்டுவிடுகிறார். அந்த நிகழ்ச்சி ஒன்றுமே எழுத்தச்சனுடைய ராமாயணத்தில் பதிவாகவில்லை என்றுதான் என்னால் கூற முடியும். அந்த அளவிற்கு அவர் தெய்வீகத்தன்மை ராமன் விஷயத்திலே அவரை போற்றிச் செல்வதை நம்மால் காண முடிகிறது. மட்டுமல்ல, நான் பார்க்கும்போது கிளை கதைகள் ராமாயணத்திலே ஏராளமான இடங்களிலே பயின்று வருகின்றன. நம்ம அனைவருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 23 கிளை கதைகளை கம்பன் சுட்டி செல்கிறார். ஆனால் எழுத்தச்சன் 18 கிளை கதைகளை மட்டுமே சுட்டி செல்வதாக நம்மால் காண முடிகிறது. இந்த 18 பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ராமாவதாரம் கிளிப்பாட்டு படைப்புகளில் மட்டுமே வருவன. சமஸ்கிருத அத்யாமன ராமாயணத்திலும் கிளிப்பாட்டிலும் வந்தன என்று பல நிலைகள் நம்மால் பார்க்க முடியும். இதில் ஒன்றே ஒன்று ரணியன் கதையும் மது கைடர் கைவடர் கதை மட்டுமே கம்பனில் வருவன. ஆனால் கரண் கதையும் 14,000 வரலாறு என்ற கதையும் கிளிப்பாட்டில் மட்டுமே வருவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இல்லை, கரண் கதையை பார்த்தோம்னு சொன்னால் அது மட்டும் அந்த அதை உள்ள பதிவு சொன்னோம். கரண் கதையை நாம் பார்க்கணும் என்றால் அறியும் அறனும் ஒன்று என்னும் தத்துவத்தை புகட்ட அமைந்த ஒரு கதையாக எழுத்தச்சில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வான்மீகத்திலாவது சமஸ்கிருத அத்யாந்த ராமாயணத்திலாவது இக்கொள்கை அமையவில்லை. சைவ வைணவ போராட்டம் பொருளற்றது, சைவ வைணவ போராட்டம் பொருளற்றது என எழுத்தச்சன் எண்ணி பார்த்ததின் விளைவுதான் இந்த கிளைக்கதையை எழுத்தச்சன் அமைத்திருக்கிறார் என்று நம்மால் நமக்கு தோன்றுகிறது. கதை மாந்தர் பண்பு நிலையை பார்க்கும் பொழுது சில கதைகள் நம்மால் பார்க்க முடிகிறது, சில நிகழ்ச்சிகளை நம்மால் எழுத்தச்சன் ராமாயணத்தை பார்க்க முடிகிறது. நான் முடித்துக் கொள்கிறேன். 1-2 நிகழ்ச்சி நாம் தாரையை பார்க்கிறோம், அதுபோன்று அகலிகை கதையை பார்க்கிறோம், அதுபோன்று மண்டோதி. இவர்களெல்லாம் ஒரு கற்புள்ள பெண்ணாக எழுத்தச்சன் அங்கே சித்தரித்து செல்கிறார். அதான் முக்கியம் பாருங்கள், தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றவாறு. ஆனால் அகலிகை கதை எல்லோருக்கும் தெரியும். அகலிகை கதை ஐயாவர்களே அவர்கள் நம்ம அவர்களுடைய நூலில் எழுதியிருக்கிறார்கள். அகலிகை கதை எழுத்தச்சன் ராமாயணத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவள் கெடுக்கப்படுகிறாள். கம்பராமாயணத்திலே அவள் கெடுக்கப்படுகிறாள், எழுத்தச்சன் ராமாயணத்திலே கெடுகிறாள். அதான் வித்தியாசம் தான். கற்பை இந்திரன் வருவதை அறிந்தே அவள் கற்பை இழக்கிறாள். ஆனால் கம்பனிலே தமிழ் பண்பாடு போற்ற வேண்டும் என்ற நிலையிலே அவர் கெடுக்கப்படுவதாக நம்ம இங்கு பார்க்க முடிகிறது. அதுபோன்று மண்டோதன் தசரதன் இறந்தவுடன் அது உடல் மீது இருந்து தானும் மாண்டு போவதாக, கண்ணகி எவ்வாறு போல் இறந்தவுடன் அங்கே சென்று மாழுகிறாள் அதுபோன்று மண்டோதரியும் மாண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் எழுத்தச்சன் ராமாயணம் மண்டோதரியை பற்றி நிகழ்ச்சியை அந்த செய்தியை எழுத்தச்சன் நாம் எங்கும் வரவில்லை. அதுபோன்று தான் தாரையும் கூட, தாரை சுக்கிரனோடு அவள் உலாவி சென்றதாக பார்க்கிறோம் நாம் எழுத்தச்சனிலே. ஆனால் கம்பனில் ஆனால் எழுத்தச்சன் நாம் பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமாக ஏராளமான, அதாவது எழுத்தச்சன் ராமாயணத்திலே நாம் தாரை வந்து அவருடைய சுக்கிரனோடு ஒரு உறவாடினாதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் கம்பன் தமிழ் பண்பாட்டை போட்டி அவருடைய அந்த காமநோயை இல்லாமல் நல்ல ஒரு பெண்ணாக, ஒரு தமிழ் பெண்ணாக அவளை அங்கே படைத்ததாக நம்மால் பார்க்கிறோம். இதெல்லாம் கம்பனுக்கும் ராமாயணத்திற்கும் எழுத்தச்சிற்கும் உள்ள வேறுபாடாக நம்மால் சுட்டி செல்ல முடியும். தொடர்ந்து நாம் இறுதியாக பார்க்கும் பொழுது எல்லா நிகழ்ச்சியாக உட்பட்டு பார்க்கும் பொழுது மைய கதை வேறுபாடாக இருந்தாலும் சரி, கிளைக்கதை வேறுபாடாக இருந்தாலும் சரி, பாத்திரப்படைப்பாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் தமிழ் சாயலுக்கும் சூழலுக்கும் பொருந்துமாறு கம்பன் தன்னுடைய படைப்பை படைத்திருக்கிறார். ஆனால் மாறாக எழுத்தச்சன் பெரும்பாலும் சமஸ்கிருத அத்யாந்த ராமாயணத்தை ஒட்டி அதை எழுதியுள்ளதால் சிறுசில இடங்களில் மட்டும் தன்னுடைய மாறுபாடுகளை செய்து அவர் அந்த ராமாயணத்தை போன்றே, வடமொழி ராமாயணத்தை போன்றே கம்பராமாயணத்தை எழுத்தச்சன் ராமாயணத்தை படைத்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நிகழ்த்தும் பொழுது எங்களை போன்ற
கேரள மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார். என்னை போன்ற அவர்களுக்கு ஒரு ஒரு உந்துதல் சக்தியாக இனிமேல் ஆழமாக கற்க வேண்டும், இனிமேல் உள்நோக்கி சென்று வேறு மொழியில் ஒப்பிட வேண்டும் என்ற ஒரு உந்துதல் சக்தியை தந்த கம்பன் கழகத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.